வணக்கம். மீடியா 7 செய்திகள் வாசிப்பவர் லலிதா ரவி. சொத்து வரி உயர்வை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி சார்பில் திருப்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம். ஏழை நடுத்தர மக்களை பெரிதும் பாதிக்கக்கூடிய தமிழக அரசு அறிவித்துள்ள சொத்து வரி உயர்வை கண்டித்தும் மற்றும் திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்த கோரியும் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் திருப்பூர் மாநகராட்சி முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு திருப்பூர் தெற்கு தொகுதி தலைவர் அன்வர் தலைமை வகித்தார். தொகுதி துணைத் தலைவர் ராஜா முகமது வரவேற்புரை நிகழ்த்தினார். மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். எஸ்டிபிஐ கட்சியின் திருப்பூர் மாவட்ட தலைவர் எஸ் எஸ் அபுதாகிர் கண்டன உரையாற்றினார். இறுதியாக தொகுதி இணை செயலாளர் சாதிக் பாஷா நன்றி உரையாற்றினார். இதில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட தொகுதி கிளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். என்னுடைய பேர் வந்து அபுதாகிர். எஸ்டிபி கட்சியினுடைய திருப்பூர் மாவட்ட தலைவர். இன்றைய தினம் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதியினுடைய சார்பில் தமிழக அரசால் பன்மடங்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரி உயர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும், திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும், அதேபோல திருப்பூர் அரசு தலைமை மருத்துவமனையை தரம் உயர்த்த வலியுறுத்தியும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தியிருக்கின்றோம். சொத்து வரி என்பது பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கின்ற நிலையில் திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் மிகுந்த பகுதியில், குடியிருப்புகளை அதிகம் கொண்ட பகுதியில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தும். ஏற்கனவே பல்வேறு தொழில்கள் நலிவடைந்திருக்கின்றன. ஜிஎஸ்டியால் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பண வரத்து குறைந்திருக்கின்றது. மக்களுடைய வாழ்வாதார அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படாமல் அதற்கே மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற இந்த சொத்து வரி உயர்வு என்பது அடித்தட்டு மக்களை, ஏழை எளிய மக்களை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. எனவே இதை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அதே நிகழ்வு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 இணைய